ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சுதாவின் அழகிய இல்லம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் 5:30 நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நேற்று சாதம் வந்து கொஞ்சம் மீந்துருச்சு, அது வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து மோர் மிளகா வந்து வறுத்திருந்தேன், அதுவும் வந்து இருக்குது. பசங்களுக்கு வந்து பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன், அது இருக்குது, பசங்களுக்கு கொடுக்கணும். நான் வந்து நைட்டு வந்து கருப்பு திராட்சை வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன். நான் காலையில் இதுதான் வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிக்க போகிறேன். இதை குடித்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். காலையில் டைம் பார்த்திங்கன்னா 5:50 ஆகுது. வாசலில் போயிட்டு நான் வந்து கோலம் வந்து போடணும். கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் போகலான்னு இருந்தேன். இப்போல்லாம் 6:30 ஆனால் தான் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்து வருது, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக கோலம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து சமையல் வந்து ஆரம்பிக்கணும். நான் இந்த கோலம் தான் வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தேன், டைம் வர ஆகிடுச்சி, அதனால் அவசரத்தில் ஏதோ ஒன்று போட்டு முடிச்சுட்டு போயிட்டேன் நான். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிச்சனில் வந்து சமைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒலை வந்து வச்சுட்டேன், அரிசி வந்து கழுவி போடணும். காலையிலே எந்திரிச்ச உடனே நான் வந்து அரிசி வந்து தண்ணியில் வந்து கொட்டிட்டேன், ஊற வச்சுருக்கேன் நான். திராட்சை தண்ணி வந்து குடித்து முடிச்சுட்டேன் நான், கொஞ்சம் தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கேன். எப்பவும் காலையில் எழுந்திரிச்சதும் நான் நிறைய வந்து தண்ணி வந்து குடிப்பேன். நேற்று வந்து வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணணும். அப்போ தான் வந்து கிச்சனில் வந்து நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி முதல் நாள் நைட்டே ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மறுநாள் வந்து வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு. நான் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வந்து தொக்கு மாதிரி வைக்கலாம் அப்படின்ருக்கேன், சாதத்துக்கும் தோசைக்கும் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி. அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காஃபி குடிக்கிறதுக்காக பால் வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கேன் நான். காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை வந்து பார்க்க முடியும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து காஃபி, டீ, பால் நான் எதுவுமே குடிக்கவே மாட்டேன். டீ போட்ட பாத்திரம் கூட கழுவ மாட்டேன் நான், எனக்கு பிடிக்காது. ஆனால் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லை, குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பழக்கம் வந்து வந்துச்சு, காஃபி குடிக்கிற பழக்கம். இப்போ அது நல்லா ஒட்டிக்கிச்சு, காலையில் எழுந்தவொடனே காஃபி குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. நான் வந்து அந்த தொக்கு பண்ணுறதுக்காக வாணல் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன், காஞ்சிடுச்சு வாணல், எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். நான் இந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன் நான். நம்ம வந்து லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணணும். வீட்டில் எப்போவுமே நம்ம வந்து சும்மா தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒன்று வந்து பண்ணணும் இல்லைங்களா. அப்படி பண்ணும்போது தான் நமக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து வரும். வானல் வந்து காஞ்சிடுச்சு, அதில் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சமாக சோம்பு வந்து தாளிச்சிருந்தேன், அது வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக எப்பவும் போல் உப்பு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து எதுவும் பண்ணணும் அப்படின்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் நான் வந்து தனியாக வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் தனிமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து போனேன், அந்த 1 இயர் டிப்ளமோ மாதிரி முடித்தேன். பாப்பா வந்து பசங்க வந்து அதுக்கப்புறம் பிறந்துட்டாங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து போயிட்டுருந்தேன். அது முடித்ததுக்கப்புறம் அது வேலைக்கு போகிறோன்னா சின்ன பசங்க இருக்காங்க, அதனால் போக முடியல என்னால். சரி, வீட்டில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டெய்லரிங் வந்து கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து போனேன். அதுவும் கற்று முடிச்சுட்டு ஒரு 10-12 வருஷமாக என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நானே தான் தச்சிக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து வெளியில் கொடுத்து தைக்கிறதுக்கு நம்மளே தச்சிக்கலாம், அது வந்து பணமும் மிச்சமாகும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கும் வந்து தச்சு கொடுத்து நம்மளால் வந்து ஒரு 10 ரூபா வந்து சம்பாதிக்க முடியும். இது மாதிரி நமக்கு என்ன தெரியுதோ, நமக்கு என்ன வருமோ அதை வச்சு நம்ம வந்து முன்னேறணும். நான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, சிகப்பு மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன் காரத்துக்கு, காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக போட்டிருக்கேன், மஞ்சப்பொடியும் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து நான் வந்து இதில் வந்து சேர்த்துருவேன். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை அதுக்கும் வந்து தொட்டுக்கிற மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். நமக்கு வேணால் நம்ம ரொம்ப திக்காகவும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். தனியா பொடி, பெருங்காய பொடி எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
நான் வந்து டெய்லரிங் வந்து முடிச்சுட்டு நான் வந்து வீட்லேயே வந்து தச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி தச்சிட்ருக்கும்பொழுது வந்து வீடு வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துச்சு. சரி, வீடும் கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து சென்னைக்கு வந்து வாடகைக்கு வரும்போது 750 ரூபா வாடகைக்கு வந்து வந்தேன். அதுக்கப்புறம் 3000 ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் 6000 ரூபா வரைக்கும் வாடகை கொடுத்துட்ருந்தேன். நான் இந்த இடம் வாங்கினது வந்து அவ்வளோ ஈஸியாக நாங்கள் வாங்கிடலை. இதை வாங்கிறதுக்கு ரொம்பவே ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. என்னோடய நகைகள் எல்லாமே வச்சு வாங்கி அப்படி தான் நாங்கள் இந்த இடம் வந்து வாங்கினோம். வீடு கட்டுறதும் அவ்வளோ ஈஸியாக வந்து எங்களுக்கு வந்து நடக்கலை. நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடு கட்டிட்டு நாங்கள் வந்து வந்தோம். அது மாதிரி வாழ்க்கையில் வந்து சின்ன இடத்துலேருந்து தான் எல்லோரும் வந்து பெரிய இடத்துக்கு வந்து வர முடியும் இல்லைங்களா. அது மாதிரி நம்ம வந்து ஆரம்பிக்கிறது வந்து சின்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து நல்லாவே நடக்கும். நம்ம முயற்சி மட்டும்தான் நமக்கு வந்து முக்கியம். நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை வீடு கட்டிட்டு சொந்தமாக வீடு கட்டிட்டு நாங்கள் வந்து வருவோம் அப்படின்ட்டு. இந்த தொக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை மிளகு பொடி கொஞ்சம் வந்து தூவி நான் வந்து இறக்கிக்கிறேன். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் அந்த தொக்கு வந்து சாதம் வந்து கலந்து கொடுத்துட்டேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் வந்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து அந்த ஸ்வீட் கஜ்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அது பசங்க கேட்டிருந்தாங்கன்னு அதையும் நான் வந்து கொடுத்துட்டேன். நான் ரெண்டு பேருக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி லஞ்ச் டேபிள் எல்லாம் வாட்டர் பாட்டிலெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. 7:30 ஆகிடுச்சு. பையன் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். தோசையும் வேர்க்கடலை சட்னியும் கொடுத்துருந்தேன் நான் சாப்பிட்றதுக்கு. அவன் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்குள்ளே வெளியில் வந்து இடியாப்பம் வந்து விற்றுட்ருந்தாங்க. பாப்பா வந்து வாய் வந்து புண்ணாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி இடியாப்பமும் பாலும் சர்க்கரையும் வந்து கொடுத்துருந்தேன். அவள் அதுதான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவளும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் வந்து பார்க்கணும். நான் வந்து பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சரி, பக்கத்தில் வந்து மல்லித்தோட்டம் வந்து போட்டிருந்தோம், அது வந்து பார்க்கலாம். அதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் விடணும். அந்த செடி களை எடுக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே போனதால் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் அங்கேயே டைம் வந்து போயிடுச்சு. மிஷின் வந்து போட்டிருந்தேன் நான், வாஷிங் மிஷின் வந்து போட்டிருந்தேன். அதுவும் முடிஞ்சிருச்சு. இது நேற்று போட்ட துணியும் கூட இருக்குது, மழையில் வந்து நனைஞ்சிருச்சு. அதையும் சேர்த்து போட்டிருந்தேன். இது வந்து பக்கத்து தோட்டத்தில் வந்து இந்த செடி வந்து போட்டிருக்காங்க. இந்த காய் வந்து அவரைக்காய் மாதிரி இருக்குது. இது அவரைக்காயா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து கொடி வந்து காய் காய்ச்சிருந்துச்சு. சரி, அதுதான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையெல்லாம் நான் வந்து பார்த்தேன். ஈவினிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. பாப்பா வந்து டீ வந்து போட்டுட்ருக்கா. துணி வந்து இருக்குது, மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் மடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி